திருமதி அவர்கள் கிச்சன்லயும் திருவாளர் கிளினிக்லயும் இருந்தா கூவா கூவா எப்போ இன்னைக்கு நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். அவள் தலை முடி, கால் மண், உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. ஞாயிறன்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன். ஐயோ காவேரி, என்ன காவேரி, நான் இல்லையா? நான் என்ன செத்து போட்டேனா? நான் தலைவாரி விடுறேன். திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய எண்ணெய் தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு உன்னால முடியலன்னு என்ன கூப்பிடு, நான் செஞ்சு விடுறேன். நான் இங்க இருக்கிறது எதுக்கு? என்னமா நீ பாரு, எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், தெரிஞ்சதா? ஜெய் நீலி, ஜெய் காளி, ஜெய் சூளி. என்னங்க இன்னைக்குதானே அமாவாசை? ஆமாடி, இன்னைக்குதான் வேலை செய்யும் சொன்னாரு. ரத்தம் கக்கி செத்துருவான்னாரு. இன்னும் ஒண்ணு ஆவலியே. என்னாச்சு? என்ன சாப்பிட்ட காவேரி? மாமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாள் ஆக்கணும்னு பாத்தீங்களா? டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டாள் ஆக்க முடியாது. என்னாச்சுப்பா? டாடி, இன்னும் 6 மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்னா நீங்க யார் மேல ஏவனீங்க? ஏன் பொண்ணு ரத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஜெய் காளி. எந்த மருந்து கொடுத்தும் கேட்கல. என்ன முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. மாமா, ராதா இதயமே வெடிச்சதுக்கு அப்புறம் அவ எப்படிப்பா பழைப்பா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எவ்வளவு ஆசைகளை மனசுல வச்சிட்டு இருந்தா. அவ ஏமாந்து போனதுக்கு அப்புறம் என்னமோ செஞ்சுக்கிட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. நீ நாசமா போக, நீ பண்ண காரியத்தால 20 வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண் முன்னாலேயே ரத்தங்கக்கி செத்து போயிட்டா. என் பொண்ணு பலி வாங்கின உன்ன துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல, எனக்கு அமைதி இல்ல. டேய், வெட்டி எரிங்கடா. அதிலங்கள் அவளே, புவியாவும் அவளே, வடிவாகுமே அவளன்று ஒன்று அசையாது என்று அறியாத பேரிங்கு அம்மா அம்மா நிறைய ஆளுங்க மாட்டு வண்டியிலயும் கார்லயும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஏமா கதவை சாக்குற? வயசுக்கு வந்தாலும் உள்ள வச்சுக்கிட்டு என்னடி செய்யற? ஏமா அந்த ஆளுங்க அப்படி கத்துறாங்க? கதி இல்லாதவங்க விதி இதுதான்மா. உடனே உன் மகளை வெளியில அனுப்புறியா இல்லையா? புனிதமான தேவதாசிங்கள விபச்சாரிகளாக்கி பொட்டு கட்டுறதா சொல்லி பலர் அறிய வீதியில நிறுத்தி வேலை பேசுறாங்க. இப்ப நீ கதவை திறக்கலன்னா உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துருவோம். இந்த வாழ்க்கையே வேண்டாம். பொட்டு கட்டிக்க மாட்டேன், என்னை விட்டுடுமா. எந்த தாயானாலும் தன் வாழ்க்கை கெட்டாலும் தன் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாமா. அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஏய் எவ்வளவு நேரண்டி கதவு திறக்கிறதுக்கு? பணம் பணம் எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு எதுக்கு வந்தீங்க? என்னடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? உன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கேக்குறத குடுக்குறேன். உன் பொண்ணு எனக்கு தான் வேணும். நான் என் மகளுக்கு பொட்டு கட்ட மாட்டேன். ஏண்டி நீயே ஒரு தேவதாசை இருந்துகிட்டு உன் பொண்ணுக்கு பொட்டு கட்ட மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? இந்த கேவலமான வழக்கம் என்னோடய முடிஞ்சு போ. ஏய் இவ கதையெல்லாம் இருக்கட்டும், போய் அந்த குட்டியை கொண்டாங்கடா. என்ன இது? பெண்கள் கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா? ரவுடித்தனம் இல்லையா, அது பழைய சம்பிரதாயம். பாரு இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டு ஓ மூலையும் குழப்பிக்கிட்டு எங்க மூலையும் குழப்பாம பேசாம இங்க போயிடு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவங்க இருக்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு தவிர உங்க உல்லாசத்துக்காக இல்ல. மோ உனக்கு தெரியாது, இவ ஆத்தாள ஆசனாகிய வச்சிருந்தது எங்க தாத்தா, இவங்க அம்மாளுக்கு எங்க அப்பா. இன்னைக்கு இவள நான் ஆசனாகிய வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஷட் அப் யூ இடியட். நீ சொல்றபடி பார்த்தா இவ உனக்கு தங்கை ஆகணும், தெரிஞ்சதா? ஓ தங்கச்சின்னு சொல்லி நீ தள்ளிட்டு போறதுக்கு பாக்குறியா? ஏய் வாங்கடா, கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. சரி டாக்டர். இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல, இன்னையில இருந்து இவ எங்க பொண்ணு. மறுபடி நீங்க இங்க வந்தீங்க காலை முறிச்சிடு வச்சாக்கடா. போங்கடா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். காதல் பட்டு பாரியா பாடு. என்ன ஒண்ணு கையில பூவை வச்சுக்கிட்டு சின்னவளோட ரூமுக்கு ஆசையா போறியே, ஏ நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பூவை வச்சு பாரு எவ்வளவு அழகா இருப்பேன்னு. மந்தையில இருக்க வேண்டிய உனக்கு மல்லிகை பூவா? முன்னெல்லாம் சின்னவளோட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்களே, இப்ப மட்டும் என்னவா? என்னங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்பங்க? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறையா? உன்னை உங்க அம்மா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சாலா என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட்டு பின்ன என்ன? நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, நான் பிள்ளைக்குட்டிங்க பெத்துக்க வேணாமா? உன்னை உதச்சன்னா பாரு, தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. கொட்டில இடம் கொடுத்தா கட்டில இடம் கேட்டு கண்ணாபி நான் வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன் ஏர்ம ஜாதி புத்திய காட்டுற பத்தியா தூ. ஓஹோ, அப்படியா விஷயம்? எங்க இனத்துக்கே அவமானம். ஒரு கை பாத்திர வேண்டிதான்.